உலக வரலாற்றிலேயே உயர்திரு கக்கன் போன்ற நேர்மை நாணயத்திற்கு உதாரணமான அமைச்சரை பார்க்கிறது கடினம். தமிழக வரலாற்றுல உயர்திரு கக்கன் அவர்கள் ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாம். உயர்திரு கக்கன் போன்ற நாணயமான அரசியல்வாதி இந்திய அரசியல் கட்சிகள் எதுலயுமே கிடையாது. தமிழகத்துக்கே உரிதான பெருமைகள்ல இவரும் ஒருத்தர். மதுரை மேலூர் மாவட்டத்துல தும்பைப்பட்டி அப்படின்ற சிற்றூர்ல பூசாரி கக்கன் என்ற தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மகனா பிறந்து வறுமையில உழன்று பெரும் பாடுகளுக்கிடையே பள்ளி இறுதி வகுப்பு வர படிச்சு முடிச்சு பொது வாழ்வுல ஈடுபட்ட மாமனிதர் தான் கக்கன். மதுரை வைத்தியநாத ஐயர் கக்கனை வளர்ப்பு மகனா அரவணைச்சுக்கிட்டாரு. ஆங்கிலம் சரியா வராத காரணத்தினால பள்ளியில தோற்று போன கக்கன் இரவு நேர பள்ளிகளுக்கு சென்று சேவை செஞ்சிருக்காரு. பள்ளி குழந்தைகளுக்கு உணவளிக்க தன்னோட மனைவியோட தாலிய அடகு வச்சு பணம் தந்து உதவி செஞ்சிருக்காரு. தீவிர காந்தியவாதியான கக்கனுக்கு 1934 காந்தி மதுரை வந்தப்ப அவருக்கு தொண்டாற்றும் வாய்ப்பு கிடைச்சது. காங்கிரஸ் நடத்தின போராட்டங்கள்ல தீவிரமா பங்கேற்ற கக்கன் 1942 மேலூர் காவல் நிலையத்துல சிறை வைக்கப்பட்டாரு. அவர் மனைவி முன்னிலையில 5 நாட்கள் கசையடி கொடுத்து சக தோழர்களை காட்டி கொடுக்க சொன்ன போது கூட கடைசி வரைக்கும் அடி வாங்கினாரே தவிர காட்டி கொடுக்கவே இல்ல. சுயநினைவு இழந்தவரை குதிரை வண்டியில பாதம் வைக்கும் இடத்துல கிடத்தி தலையும் கால்களும் தொங்கிய நிலையில இழுத்துட்டு போயிருக்காங்க. இந்திய சுதந்திரத்துக்கு பின் தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவரா பணியாற்றிய தாழ்த்தப்பட்ட இனம் என்ற அதிகார வர்க்கத்தால பிரிக்கப்பட்ட மனித இனத்தின் முதல் மனிதர் தான் கக்கன். தமிழகத்துல 10 ஆண்டுகள் தொடர்ந்து அமைச்சரா இருந்த கக்கன் பொதுப்பணி, உள்துறை, விவசாயம், உணவு, மதுவிலக்கு, அரசின் நலம், அறநிலையத்துறை போன்ற பல்வேறு இலாக்காக்களை நிர்வகித்தாரு. கக்கன் அமைச்சரா பொறுப்புல இருந்த காலகட்டத்துல மேட்டூர் வைகை அணைகள் கட்டப்பட்டன. மதுரை வேளாண்மை கல்லூரிய கொண்டு வந்தாரு. விவசாயிகளோட தேவைக்கேற்ப உரம் கிடைக்க வழிவகை செஞ்சாரு. கூட்டுறவு விற்பனை கூடங்களை தொடங்கி வச்சது, தாழ்த்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் 1000கணக்கான பள்ளிகளை திறந்தது, தாழ்த்தப்பட்டோருக்கான வீட்டு வசதி வாரியம் அமைத்து செயல்படுத்தினது, காவல்துறையில காவலர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தினது, லஞ்ச ஒழிப்பு துறையை தொடங்கினதுன்னு ஏராளமான அரசு பணிகள் உயர்திரு கக்கன் அவர்களால ஆரம்பிக்கப்பட்டது. அவர் அமைச்சர் பொறுப்புல இருந்த போது அவரது துணைவியார் ஆசிரியை பணியை செஞ்சே குடும்பத்தை கவனிச்சுட்டு வந்தாங்க. அவர் நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்த காலத்திலயும் அவரோட தந்தையார் தான் செய்துட்டு வந்த வருவாய்த்துறை ஊர்ப்புற உதவியாளர் பணிய செஞ்சே வாழ்க்கைய நடத்தினாரு. அமைச்சரா இருந்த போது மதுரை வந்த கக்கன் அரசு விடுதியில வேற ஒருத்தர் தங்கி இருக்காரு, அவரை வெளியேற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் வேண்டாம்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனியார் விடுதியில அறை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டு ரயில்வே காலனியில தன்னோட உறவினரோட சிறிய வீட்டுல போய் தங்கி இருக்காரு. 10 ஆண்டுகள் மிக முக்கியமான துறைகள்ல அமைச்சரா இருந்த கக்கன் 1967 தேர்தல்ல தோற்றதுக்கு அப்புறமா சொந்த கூரை கூட இல்லாத பரம ஏழையா பேருந்துல நின்னுட்டே பயணம் செஞ்சிருக்காரு. கக்கன் நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்த போதும் தன்னோட மனைவி சொர்ணம் தொடக்கப்பள்ளி ஆசிரியரா தொடர்ந்து பணியாற்றுவதையே விரும்பினாங்க. வலிமை மிக்க அமைச்சரா அவர் வலம் வந்த போது கூட தன்னோட மகள் கஸ்தூரிபாய மாநகராட்சி பள்ளியில தான் படிக்க வச்சாரு. தன் தம்பி விஸ்வநாதனுக்கு தாழ்த்தப்பட்டோர் நலத்துறை இயக்குனர் லயலா கல்லூரிக்கு அருகில ஒரு கிரவுண்ட் மனைய ஒதுக்கீடு செஞ்ச அரசாணை அளித்த செய்தி அறிந்த கக்கன் அந்த ஆணைய வாங்கி கிழித்தெறிஞ்சாரு. விடுதலை போராட்ட தியாகத்துக்காக அவருக்கு தனியாமங்கலம் என்ற கிராமத்துல தரப்பட்ட நிலத்தை வினோபாவின் நிலக்கொடை இயக்கத்துல ஒப்படைச்சாரு. முடக்கு நோயால பாதிக்கப்பட்டவரு கோட்டக்கல் சித்த மருத்துவமனையில சேர்க்கப்பட்டாரு. மருத்துவமனையில பணம் செலுத்த முடியாத நிலையில தீராத நோயில அங்கிருந்து விடை பெற்றாரு. மதுரை அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு சாதாரண வகுப்புல அவர் சிகிச்சை பெற்ற போது மதுரை முத்துவர் நலம் விசாரிக்க வந்த முதல்வர் எம்ஜிஆர் காளி முத்துவின் மூலம் செய்தி அறிந்து கக்கனை போய் பார்த்தார். கக்கனை பார்த்து அதிர்ந்து போனார். உடம்பில் ஒரு துண்டு மட்டும் போர்த்தி கொண்டு முக்கால் நிர்வாண நிலையில் இருந்த கக்கனை பார்த்து கலங்கி நின்ற எம்ஜிஆர் சிறப்பு வார்டுக்கு மாற்ற உத்தரவிட்டாரு. அதையும் வேண்டாம்னு மறுத்து விட்டாரு. உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்னு கேட்ட எம்ஜிஆரிடம் நீங்க பார்க்க வந்ததே மகிழ்ச்சின்னு சொன்னாரு. கடைசி காலத்துல வறுமையில வாடினதை கண்டு திரு பழநெடுமாறன் மதுரையில நிதி திரட்டி வந்த நிதிய நிலையான வைப்பு தொகையில போட்டு வட்டியில வாழ்க்கை நடத்துங்கன்னு யோசனை சொல்லிருக்காரு. அத மறுத்துட்டு முன்பு தேர்தலின் போது நாவினிப்பட்டி மைனர் தந்த பணம் 1100 திருப்பி கொடுக்கறாரு. அவர் நான் கேக்கல கடனா தரலன்னு மறுத்த போதும் அவரோட பணத்தை திருப்பி தந்துடுறாரு.
டிவிஎஸ் நிறுவனத்துல தங்கியதற்காக ரூபாய் 1800 கட்டுகிறாரு. அவங்க தான் கேட்கவே இல்லையே ஏன் செலுத்தணும்னு கேட்டதுக்கு, நான் என்னைக்காவது திருப்பி தருவேன்ற நம்பிக்கையில தான் அவங்க கேட்கலன்னு சொல்லி பணத்தை திருப்பி கொடுத்தாரு. இப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை உலகத்துல எந்த நாட்டிலயுமே பார்க்க முடியாது. இறுதி வரைக்கும் ஏழ்மையிலேயே வாடின கக்கன் நோய்வாய்ப்பட்ட போது உயர் ரக சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ள வசதி இல்லாம சென்னை அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டார். நினைவிழந்த நிலையில 2 மாதங்கள் இருந்த அவரு 1981 டிசம்பர் 23 உலக வாழ்வை விட்டு பிரிஞ்சாரு. எளிமையின் வடிவமா நேர்மையின் விளக்கமா நம்மிடையே வாழ்ந்து மறைந்த கக்கனோட உடல் கண்ணம்மாபேட்டையில டிசம்பர் 24 1981 எரியூட்டப்பட்டது.